மஸ்ஜித் கட்டுமானம் இருக்கின்றது, அது அதை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மம் மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹி தஆலா பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. எவர் ஒருவர் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு வீட்டை ஒரு மஸ்ஜிதை கட்டுகின்றாரோ அவருக்கு அல்லாஹாலா சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டித் தருகின்றான், ஒரு மாளிகையை கட்டித் தருகின்றான் என்பதால் சொர்க்கத்திலே மாளிகை வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் உலகத்திலே மஸ்ஜிதை கட்டி மக்கள் தொழுவதற்காக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸ்ல மம் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், எவர் ஒருவர் இங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போதே இப்படி சொல்றாங்க, மன் பனா மஸ்ஜிதன், எவர் ஒருவர் ஒரு மஸ்ஜிதை கட்டுவாரே ஆனால் என்று சொல்லல, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மஸ்ஜிதை கட்டினால். அப்ப இஹ்லாஸ் வேணும். இறை இல்ல கொடை வள்ளல் அப்படின்னா போடுறதுக்காக கட்டக்கூடாது. மஸ்ஜித் கட்டி கொடுத்தாரு ஹாஜியார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு மேடையில போடுறதுக்காக வேண்டி நிறைய நடக்குது. அப்படித்தான் நடக்குது, ஒரு மஸ்ஜித் கட்டுவாரு, அந்த மஸ்ஜித்ல திறப்பு விழா நடக்கும், அந்த திறப்பு விழாவில யார் கட்டி கொடுத்தாரோ அவரை பாராட்டாதான் ஆளுகளே இருக்க மாட்டாங்க. அவரை பாராட்டி பத்திரங்கள் எல்லாம் வழங்கப்படும், அவருக்கு பொற்கிளி தரப்படும், அதாவது கேடயம் தரப்படும், அவருக்கு பாராட்டு பத்திரங்கள் வழங்கப்படும், அவர் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய புகழ்வாங்க. இந்த புகழ்ச்சிக்காக வேண்டிதான் அவர் கட்டி கொடுக்கிறார், கட்டி கொடுத்தா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கவே கூடாது. எந்த விதமான உலகத்தினுடைய ஆதாயங்களும் எதிர்பார்க்காமல், யாருடைய பாராட்டையும் எதிர்பார்க்காமல், பாராட்டை இருக்கக்கூடாது என்ற நிலையிலே ரியா சும்மா என்பதாக சொல்லப்படும். அடுத்தவர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியோ, அடுத்தவர் பார்த்து அதை மதிக்க வேண்டும் மெச்ச வேண்டும் என்பதற்காக வேண்டியோ இல்லாமல், அல்லாஹுக்காக வேண்டி மம் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், எவர் ஒருவர் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மஸ்ஜிதை கட்டுவாரே ஆனால், வலவு கமஃஹசி கதாத்தின் லிபை மிஹா. சலவாசல மற்றொரு அதிசயம் இப்படி சொல்லுகின்றார்கள், அதாவது ஒரு குருவி, காடை குருவி, காடைன்னு ஒரு குருவி இருக்கு இல்லையா, வாங்கி பொறிச்சு சாப்பிடணும் இல்லையா காடை, அந்த காடை, காடையுடைய அந்த காடை என்ற அந்த குருவி முட்டையிடுவதற்காக வேண்டி கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டுடைய அளவு, காடை குருவி கூடு, குருவி கூட்டினுடைய அளவுக்கு இருந்தாலும் முட்டையிடுவதற்காக வேண்டி காடை கட்டி இருக்கக்கூடிய அந்த கூட்ட அளவுக்கு இருந்தாலும் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை அல்லாஹ் கட்டி தரும். காடை குருவியுடைய வீடு எவ்வளவு பெருசிருக்கும், அவ்வளவு தான் இருக்கும், அவ்வளவு பெருசா வீடு கட்டுறது, மசீது கட்ட முடியும், அவ்வளவு பெரிய மசீது எப்படி கட்டும். அப்ப உதாரணத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இது வேற ஒரு ஹதீஸ் சொல்லுகின்றார்கள், ஒரு மஸ்ஜிதை ஒரு மனிதன் கட்டுகின்றார், அதுல எந்த அளவுக்கு உதவி செய்தாலும் சரி, எந்த அளவுக்கு உதவி, ஒரு காடை குருவி குருவி கூட்டளவுக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஒரு மஸ்ஜித் பூராத்தையும் கட்ட முடியல அவருனால, அவர் என்ன செய்யறாரு, ஒரு 1000 செங்கல் வாங்கி கொடுக்கிறார், 500 செங்கல் வாங்கி கொடுக்கிறாரு, அல்லது அவரால் முடிஞ்ச காசு கொஞ்சம் இருக்குது, இப்படி எல்லாம் ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம், அல்லாஹாலாவிடத்துல சொர்க்கத்தில் நமக்கும் கொஞ்சம் இடம் கிடைக்கட்டுமே அப்படிங்கறதுக்காக வேண்டி ஒரு 2-3 பொருள் வாங்கி கொடுக்கிறாரு, ஒரு 10 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு மஸ்ஜிதுக்காக வேண்டி இஹ்லாசான முறையில, அந்த பொருள் அந்த மஸ்ஜிதிலே மிகப்பெரிய லாபத்தை இவருக்கு தந்துவிடும். தபூக்கு போரின் போது முன்னாடி சொல்லியிருக்கிறேன், தபூக்கு போரின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்துல இருந்து கலெக்ஷன் செஞ்சாங்க, நிதி திரட்டினார்கள், எல்லாரும் நிதி கொண்டு வந்து கொடுத்தாங்க பல பேர். ஆனா ரொம்ப கடுமையான நேரம் அது, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த படையிலே 1/3 பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். 30,000 பேர் படைகள், 10,000 பேருக்கு தேவையான குதிரைகள், 1000 குதிரை கொடுத்தாங்க, 1000 குதிரை கொடுத்தாங்க, அதாவது 700 ஒட்டகையும் அந்த மீதி உள்ள 300 ஒட்டகைகளுக்கு பதிலாக உள்ள குதிரைகளையும் கொடுத்தார்கள் என்பதாக. நிறைய தங்க காசுகளை வெள்ளி காசுகளை கொடுத்தார், தீனார் திருகங்களை எல்லாம் கொடுத்தார்கள். அதையெல்லாம் ஒரு மூட்டையில எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜில உட்கார்ந்து இருந்தாங்க, அப்படியே கொட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில அதை வாங்கிட்டாங்க, வாங்கிட்ட துணியில வாங்கிட்டு அதை தங்களுடைய கையால இப்படி கிண்டி விட்டாங்க, கிண்டி விட்டா சத்தம் கேட்குமே இல்லையா, தங்க காசு வெள்ளி காசு சொன்னாங்க. இதற்கு பிறகு உஸ்மானுக்கு எந்த விதமான தீமையும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படியெல்லாம் கொடுத்தாங்க, அவ்வளவு பெரிய பொருள் கொடுத்தாங்க. அதுலத்து அப்துல் ரஹ்மான் ரவுஃப் ரலி அல்லாஹத்தானு நிறைய பொருள் கொண்டு வந்து கொடுத்தாங்க, எல்லாம் உமர் கொடுத்தாங்க, உமர் ரலி அல்லாஹ் கொடுத்தாங்க, அபூபக்கர் சித்திக் கொடுத்தாங்க அப்படின்னு வரலாம் நிறைய சொல்ற பல தடவை கேட்டு. கடைசியாக ஒருத்தர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் பேரிச்சம்பளம் கொண்டு வந்தார், கொஞ்சம் பேரிச்சம்பளம். அவர் வந்து சொன்னார், யார சொல்லல்லா, நான் நேற்று ஒரு தோட்டத்துல வேலை செஞ்சேன், இவ்வளவுதான் கூலி கிடைச்சிச்சு, அதை வந்து நீங்க போர் நிதி கேட்டீங்க, அதுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தங்களுடைய கரத்தால் வாங்கி அங்க இருந்த சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, இந்த பழத்தை அந்த குவியலாக இருக்கக்கூடிய அந்த பொருள்கள்ல ஒவ்வொரு பழத்தை அந்த குவியல்ல வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பக்கம்
கோதுமை இருக்குது, ஒரு பக்கம் தங்க காசு வெள்ளி காசு மற்ற பொருள்கள் எல்லாம் இருக்கு, எல்லாத்திலும் ஒன்று ஒன்று வைங்க என்று சொல்லிவிட்டு இதனுடைய பரக்கத்தை அந்த பொருள்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதை சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு இஹ்லாஸா கொண்டு வந்து கொடுத்துருக்கணும், அந்த இஹ்லாஸ் தான் அங்க கவனிக்கப்படும். அதனால எல்லா விஷயங்களையும் சரி, தொழுகை நோன்பு மட்டுமல்ல, இபாதத்து மட்டுமல்ல, எந்த வேலையை செய்தாலும் சரி, வீட்டில் நம்முடைய மனைவிக்காக வேண்டி கொண்டு போய் கொடுக்கப்படக்கூடிய சாப்பாடு காசு துணி மணி நகை நட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவளுக்காக வேண்டிய என்றல்ல, அவர்களுக்காக வேண்டிய என்றல்ல, நாம் அல்லாஹுக்காக வேண்டி அப்படிங்கிற நியத்துல கொடுத்தோம்னு சொன்னா அதுக்கு ஏராளமான மதிப்புகள் மரியாதை இருக்குது அல்லாஹ் தஆலா இடத்துல. சரி, அது மாதிரி அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மஸ்ஜிதை கட்டினால் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய மதிப்பையும் மரியாதையும் தருகின்றான் என்பதாகும். சரி, மஸ்ஜிதுடைய சிறப்பு இவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்குது, ஒன்னா ரெண்டு ஆயிரம்